ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தொழில் தீபா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர்வான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வந்து சேலம் போத்தீஸ், இப்போ வந்து ஷாப் க்ளோஸில் தான் இருக்குது. நான் திருச்சி போத்தீஸ் அண்ட் சேலம் போத்தீஸ் A to Z எல்லாமே போட்டிருக்கேன். உங்களுக்கு போத்தீஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக இதை பார்க்கலாம். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு நிறைய வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா PCOD பற்றி போடுங்கக்கா, அப்புறம் DIML லாக்ஸ் போடுங்க சிஸ் அப்படி சொல்லியிருந்தீங்க. PCOD ப்ராப்ளம் பற்றி நிறைய ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் சிவலட்சுமி அப்படிங்கிறவங்க DIML குக்கிங் பியூட்டி டிப்ஸ் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து PCOD இருந்தது. ஸோ அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ண, 13 இயர்ஸ் தான் அதில் சஃபர் ஆகிட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் போடுங்க சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கலைக்குமார் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி எப்படி நம்ம அதுலேருந்து ஓவர் கம் பண்ணலாம், சிவலட்சுமி டே இன் மை லைஃப் வ்ளாக் போடுங்க சிஸ், உங்கள் டெய்லி ருட்டீன் போடுங்க, அப்புறம் கண்ணிங்கிறவங்க வந்து சாரி கலெக்ஷன், என்னோடய சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போத்தீஸில் இருக்க ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். செம்ம செம்ம சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, ரொம்ப சூப்பர்வாக இருக்குது எல்லாமே. நம்மளுக்கு குட்டி ஹாரம்லேருந்து லாங் ஹாரம்லேருந்து ஸ்டோன் பேங்கிள், ஸ்டோன் ஹாரம், ஸ்டோன் சாக்கர், அந்த மாதிரி நிறைய அதுக்கு செட்டான இயர் ரிங்ஸ், ப்ரைடல் கலெக்ஷன்ஸ், அப்புறம் ஆன்டிக் ஜுவல்லரிஸ், டெம்பிள் ஜுவல்லரிஸ், தாலி சரடு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு ப்ரைடல் கலெக்ஷன்ஸ், இந்த ஹேர் டூவில் பண்ணுறது எல்லாமே A to Z வந்துட்டு அவங்க ஃபுல்லாக ஸ்டோனில் பண்ணதை கூட வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தங்கம் கூட ஒரு ஸ்டெப் பின்னாடி தள்ளி நின்று தான் பார்க்கணும், அந்த அளவுக்கு சூப்பர்வாக செம்ம ஃபினிஷிங்கில் எல்லாமே இந்த மேட் ஃபினிஷில் இருந்து ஆன்டிக் ஜுவல்லரிஸ்லேருந்து, அப்புறம் வந்து இந்த மெஹந்தி மெட்டல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறது கூட வந்துட்டு நிறைய இருந்தது. இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு வாரண்டி அண்ட் கேரண்டி அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டு எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் செட் ஃபுல்லாகவே உங்களுக்கு இயர்ரிங்ஸோடு சேர்த்து ரொம்ப க்யூட்டான ஒரு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. பேங்கிள்ஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த தாலி சரடு மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம தங்கத்தில் போடும்போது 10 பவுன் 12 பவுனாவது நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் பின்னாடி வச்சுருக்கேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மிஸ் பண்ணாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைடல் கலெக்ஷன்ஸ். இந்த தலைக்கு சடைக்கு வைக்கிறது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு ஒட்டியானம், இந்த கைக்கு போடுறது, நெக்லஸ்ன்னு பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு மேட் ஃபினிஷ், ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்ட் இயர்ரிங்ஸ், பேங்கிள்ஸ், இந்த செட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது இந்த செட்டு. அழகான ஒரு செட் நல்லா இருக்குது. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் பண்ணினதெல்லாம் இருக்கும், டெம்பிள் ஜுவல்லரிஸ் இதெல்லாம் அதுலேயே வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது. பேங்கிள்ஸ் பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருக்குது, சூப்பராக நல்லா அழகான ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அந்த ரெட் அண்ட் ப்யூர் அந்த சாண்டல் கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இது எல்லாம் வந்துட்டு கைக்கு வைக்கிறது அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹேர் டூ பண்ணுறதுக்கு, ப்ரைடலுக்கு இந்த மாதிரி நம்ம ஹேர் பண்ணுறதுக்கு கூட இங்கே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே ஸ்டோன் வச்சு ஜுவல்லரிஸ் இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது எல்லாமே. இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இயர்ரிங் கலெக்ஷன்ஸ், எக்கச்சக்கமான இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெண்டியான, நல்ல ரொம்ப மாடர்னான அந்த மாதிரி இருக்கிறதும் இருக்குது, டைமண்ட் லுக்கில் இருக்கிற இது மாதிரி இருக்கிறதும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜுவல்லரி, சில்வர்லேயே வந்து கோல்டு லுக்கில் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில்வரில் இவ்வளோ அழகான கோல்டு லுக்கில் சூப்பர்வான ஒரு ஹாரம், சோக்கர் எல்லாமே இருக்குது. பார்க்கறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல். உங்களுக்கு இயர்ரிங்ஸோட பேங்கிள்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. கண்ணு நல்லா எல்லாமே பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது. அதோட ஃபினிஷிங் பாருங்கள், ஒர்க் எவ்வளோ சூப்பராக இருக்குது, கோல்டு மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. ஒட்டியாக நம்மளை இந்த கொலுசில் இருந்து அந்த ஐம்பொன் கொலுசு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஐம்பொனில் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் கலெக்ஷன்ஸ் நான் அப்போயே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு 50% ஆஃபர் போட்டிருந்த ஹேண்ட்பேக்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே இருக்குது, நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பேங்கிள்ஸ், ப்ரைடல் பேங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபுல்லாக செட் செட்டாக நம்ம சாரீஸ்க்கு ட்ரெஸ்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக நம்ம இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். த்ரெட் ஒர்க் பண்ண பேங்கிள்ஸ் இது எல்லாமே
ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். எல்லாம் ஸ்டோன் ஒர்க் வந்துட்டு பார்டர் மாதிரி பண்ணிவிட்டு த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து 350, 340 அதில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். பாருங்கள் எவ்வளோ பேங்கிள்ஸ் இருக்குது, எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்ன நம்மளோட ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸில் ரொம்ப சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் எல்லாமே, சாஃப்டாக மெட்டலில் அப்புறம் ஃபுல்லாக இந்த கல் வச்சதில் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது இது எல்லாமே அப்படி தான் இருக்குது. இதுவுமே த்ரெட் ஒர்க் பண்ணது, இதில் த்ரெட் ஒர்க் பண்ண சில்க் த்ரெட்டில் பண்ண ஜுவல்ரிஸ் இதெல்லாம். அந்த சில்க் த்ரெட்னு சொல்லுவாங்க, அதில் பண்ண பேங்கிள்ஸ் அப்புறம் அது ஸ்டோன் ஒர்க் வச்சு பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே வந்துட்டு டெரக்கோட்டா ஜுவல்ரிஸ் வந்துட்டு ரொம்ப நிறையா ஃபேமஸாக இருக்கும். நிறைய டைமில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும், இப்போவுமே ட்ரெண்டிங்காக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜுவல்ரிஸும் இருக்குது, நான் அதுவுமே உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி இருக்கிறது தான். இதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு இந்த மெஹந்தி மெட்டல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுல சில்க் த்ரெட்டில் வச்சு பண்ணிடுறேன் பேங்கிள்ஸ் ஃபுல்லாக. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு அந்த த்ரெட் சில்க் த்ரெட்டில் பண்ணினது தான். அதுலேயே இயர் ரிங்ஸில் இருந்து இந்த மாதிரி நெக் பீசஸ்லேருந்து இயர் ரிங்ஸ்லேருந்து எல்லாமே சில்க் த்ரெட்டில் பண்ணின ஒரு அழகான ஜுவல்ரிஸ், ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கும். ரேட்டுமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. அதோட ப்ரைஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தனித்தனியாக பீஸ் காட்டி நான் இன்னொரு வீடியோவில் க்ளியராக பண்ணுறேன். ஃபஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இது பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தோடெலாம் பார்த்திங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் இருக்குது இதுக்கெலாம். இதெல்லாம் நம்ம காலேஜ் போகிறவங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு டெய்லி ஒன்று போடணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்களுக்குலாம் இதெல்லாம் பண்ணிக்கலாம். 395 அதில் 50% உங்களுக்கு வந்துட்டு ஆஃபர் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு 198-200 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே ஃபுல்லாக நிறைய கம்மியான விலைக்கு 40, 50, 30, 60 அந்த மாதிரி ரேஞ்சில் கூட ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த சில்வர் ஜிம்கி மாதிரி இருக்கிறதுல ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் மஹி அப்படிங்கிறவங்க எங்கள் அம்மா இந்த மாதிரி சாரீஸ் கட்டுவாங்க, எல்லாம் சூப்பர், இந்த சாரீஸ்லாம் தொட்டு பார்க்கறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூடா. அந்த மாதிரி நம்ம சாரி கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, பூனம் சாரீஸ் அதுக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகான ஸ்டோன் ஒர்க் பண்ணினேன் ஜிம்கீஸ் ஃபுல்லாக, நல்லா அழகாக ஸ்டோன் நிறைய ஸ்டோன்ஸ், ரெட்டு க்ரீனு அந்த மாதிரி, அப்புறம் அடுக்கு ஜிம்கீஸ், அப்புறம் இந்த கோவில் மணி ஜிம்கி அப்படிலாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி தோடுங்க, இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நிறைய ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் இருக்குது, ரொம்ப ட்ரெடிஷ்னலான கலெக்ஷன்ஸை, ரொம்ப மாடர்னாக சாரிக்கேற்ற மாதிரி, சல்வாஸ்க்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் என்ன ஜீன் டாப்க்கு ஜோலிக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. எவ்வளோ இயர் ரிங்ஸ் பாருங்கள், எக்கச்சக்கமாக இருக்குது. நான் திருச்சி போத்தீஸில் இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ், ஃபேன்ஸ் ஐட்டம் கலெக்ஷன்ஸ், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் போட்டிருந்தேன். அப்புறம் கவிதா பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவங்க, ஹலோ தீபா, ஐம் யூர் நியூ சப்ஸ்கிரைபர், மை எங்கர் சிஸ்டர் நேம் ஆல்சோ தீபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்டா. இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் எவ்வளோ இயர் ரிங்ஸ் கலெக்ஷன். இதுக்கு நம்மளுக்கு செட்டாக வந்துட்டு நெக் பீசஸ் இருக்குது, பேங்கிள்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நம்ம எது வேணால் நம்ம மேட்ச் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு செட்டோடு இருக்குது. இதுக்கெல்லாம் வாரண்டி கூட இருக்குது, இந்த கோல்டு தோடுக்கு இதெல்லாம் வந்துட்டு நம்ம டெய்லி கூட யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது எல்லாமே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ தோடு கலெக்ஷன்ஸ் நெக்லஸ் இருக்குது அப்படின்ட்டு, ஃபுல்லாகவே இயர் ரிங்ஸ் கலெக்ஷன் தான், எக்கச்சக்கமான இயர் ரிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது, செம்மையாக இருக்குது. இது ஃபுல்லாகவே நல்லா முத்து மாதிரி இருக்கிறதும் இருக்குது, முத்து வச்சது மாதிரி, அப்புறம் கல் வச்சது, உள்ளர இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்துட்டு கெம் ஸ்டோன்ஸ் தான் சொன்னாங்க, ஏடி ஸ்டோன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த தோடெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்களேன் செம்ம ஹைஃபையாக இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு நல்ல ஒரு டிசைனிங் சாரிக்கு நம்ம இது யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து கிருஷ்ணகுமாரி அப்படிங்கிறவங்க, நம்ம ரெண்டு பேரோட டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ். நிறைய கலெக்ஷன்ஸ் எது எல்லாமே பார்க்கும் போதும் அவங்களுக்கு வந்து நம்ம ரெண்டு பேரோட டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூடா. இதெல்லாம் பாருங்கள் ஸ்டோன் ஒர்க் பண்ணினது தான், சூப்பராக இருக்குது. ஒன்று ஒன்று எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், வா இதெல்லாம் சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருந்தது. இது இந்த தோடு பாருங்கள், அழகான ஸ்டோன் ஒர்க் வச்சு ஒரு அழகான ஒரு டிசைனிங் சாரீஸ்க்கு இந்த மாதிரி நம்ம ஒரு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு, ரிசப்ஷனுக்கு, பார்ட்டிக்கு இந்த மாதிரி போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தோடுங்க எல்லாமே ஒரு ஸ்பெஷலான ஒரு லுக் கொடுக்கும் நம்ம ஃபேஸ்க்கு. இந்த மாதிரி இயர் ரிங்ஸ்லாம் 1030, இதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது.
இது எல்லாமே ரொம்ப சூப்பர்வாக இருக்குது. கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதுவுமே பாருங்கள், நிறைய பேர் நிறைய சஜஷன் கேட்டிருந்தீங்க, நிறைய சொல்லுங்கள் Q&A-லாம் உங்களை பற்றி சொல்லுங்கக்கா அப்படின்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. உங்கள் ஃபேஸ் காட்டி பண்ணுங்கள், உங்கள் வீடியோஸ் வந்துட்டு வேறு நிறைய ஐடியாஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. கிச்சன் எப்படி மெயின்டைன் பண்ணலாம், அப்புறம் கிளீனிங் இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இதுக்கு மேலே நம்ம அதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு வீட்டில் தான் இருந்தாகணும், சேஃபாக இருக்கணும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் கண்டிப்பாக பண்ணுறேன். எனக்கு பிசிஓடி பற்றி ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து பர்சனலாக நான் சொன்ன மாதிரி எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது. ஸோ நான் அதை வந்துட்டு மெடிசன்ஸ்லாம் நான் நிறைய எடுத்து ஃபெட்அப் ஆகிட்டேன், அதனால் ஒரு இதுவுமே எனக்கு யூஸ் இல்லை. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் தான் பிசிஓடி அப்படிங்கிறது. ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், என்ன மாதிரி ஆர்கானிக்கான ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம், எப்படி அதை நம்ம வந்துட்டு ஓவர் கம் பண்ணலாம். நிறைய பேருக்கு பிசிஓடினால பேபிஸ் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாமே வந்துட்டு என்ன மாதிரி செய்யலாம், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற இதை எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எப்படிலாம் அதுலேருந்து வெளியே வந்தேன், அதாவது வெளியே வந்தேன் அப்படிங்கிறத விட எப்படி நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்துக்கும் எல்லோருமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதே மாதிரி நம்ம ரொம்ப பத்தியெல்லாம் இருந்து பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஈஸியாக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் டிஐஎம்எல் என்னோடய சாரீஸ் கலெக்ஷன்ஸ், அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு குக்கிங் வந்து எனக்கு அந்தளவுக்கு போடுற அளவுக்கு எனக்கு தெரியுமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சவங்க நான் ரொம்ப நல்லா சமைக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் வச்சு நான் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் கேட்குறது எல்லாமே நான் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போடணும் அப்படின்னு என்னோட ரொம்ப ஆசை. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால மட்டும்தான் என்னால் வந்துட்டு இந்த அளவுக்கு பண்ண முடியுது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அது. நிறைய பேர் நான் போன வீடியோஸ் போடும்போது, அக்கா இந்த மாதிரி தாலி சரடு வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸில் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுதான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட தாலி சரடு இது இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் முகப்பு வச்சு போடுற தாலி சரடுங்க. இதெல்லாம் வந்து என்ன ரேட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்துட்டு 290 அதிலேருந்து 450 இருக்கிற தாலி சரடுங்க. அதுக்கு வாரண்ட்டி கேரண்டி இருக்குது உங்களுக்கு. இதுக்கு வந்துட்டு நீங்கள் இது மாதிரி வாங்கி நீங்கள் ரீசேல் கூட பண்ணலாம். இவங்க நம்பரையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சிங்கிள் பீஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் இது மாதிரி வாங்கிக்கலாம். நான் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் போடும் போதெல்லாமே எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க, தாலி சரடு வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரிஸில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. மயில் டிசைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டோனில் இது பண்ணியிருக்காங்க, ஒயிட் ஸ்டோனில். இந்த மாதிரி சின்ன சின்ன பூங்க, அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் மாடல், இது மாதிரி எக்கச்சக்கமான மாடல்ஸில் இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு 280, 290, 300 அந்த ரேஞ்சிலே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 280 தான், 280, இதெல்லாம் வந்து 260, இது வந்துட்டு 280. இந்த ஸ்டோன் ஒர்க் வச்சு பண்ணியிருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா 280, 300 இந்த மாதிரி இருக்கிற ரேஞ்ச்லேயே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. தாலி சரடு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே உங்களுக்காகவே நான் போட்டிருக்கேன். நிறைய ஒரு பொண்ணு வந்துட்டு மேக்கப் ப்ராடக்ட் போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. பாவம், அது டீட்டெயில்டான வீடியோ இல்லாதனால தான் நான் வந்துட்டு போடல. பட் அதோட அங்கங்கே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. நான் அது வேணால் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் பவளம், ஒரிஜினல் பவளமில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரேட் என்ன, இது வந்து ராணி ஹாரம்னு சொல்கிறாங்க. இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு 1600, 1800 சொல்கிறாங்க. இவங்க வந்து 980 அண்ட் 1200 அந்த ரேஞ்சு வரைக்கும் வந்து பண்ணுறாங்க. இதுக்கு மேட்சிங்கான தோடு அது எல்லாமே இருக்குது. அழகு வந்து ஸ்டோன்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரிஜினல் பவளம். ஸோ ஒரிஜினல் பவளமில் அதுக்கு பண்ணியிருக்காங்க. இதோடய இயர்ரிங் பாருங்கள், மேட்சிங்கான இயர்ரிங் கூட இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பர்வாக இருக்குது. இது வந்து ஆந்திரா சைட்லாம் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பாருங்க எந்த அளவுக்கு சூப்பர்வாக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குது, அந்த பவளம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஒன்று போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும், அந்த அளவுக்கு சூப்பர்வாக இருக்குது.
அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காசு மாலை, காசு மாலை மாதிரி எப்போவுமே காசு மாலை வந்து ட்ரெண்டிங்கில் தான் இருக்கும். ஸோ காசு மாலை மாதிரி இருக்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து 980, வெளியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ ரீசேலர்ஸ்க்கு வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் ஒரு பீஸ் தனியாக வாங்குறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 980 இது சூப்பராக இருக்குது பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு காசு மாலை, அதுக்கு மேட்சான இயர்ரிங், அழகான ஏடி ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்களா, கோல்டில் வைப்பாங்கள்ல அந்த ஸ்டோன்ஸ் வச்சு தான் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் பின்னாடி வந்து மோல்ட் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சில்க் சாரீஸ் போட்டால் கூட உங்களுக்கு வந்துட்டு இழுக்காது கீறாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா உங்களுக்கு பின்னாடி வந்து அழகாக மோல்ட் பண்ணியிருக்காங்க, எந்த கீறலுமே வராது. ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, அது எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வந்து இன்னுமே கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வளரணும்னு நினச்சி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ எல்லாத்துக்கும், அந்த நல்ல மனசுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னும் நான் என்னென்ன உங்களுக்கு செய்யணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே எனக்கு உடனே உடனே கிடைக்கும். நம்ம இங்கே எந்த வீடியோஸும் மிஸ் பண்ண வேண்டாம், நம்ம வந்து கனெக்டடாக இருக்கலாம். அதுக்காக தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை, சி யூ.